பற்றானா ஒரு லேடி உட்காந்துருக்காங்களையா இவங்க தான் எம்எல்ஏ இப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருங்க கால் அட்டென்ட் பண்ணி பேசின உடனே அவர் என்ன சொல்கிறான்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படி சொல்லும்போது எதே மீட்டிங்கை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இவன் என்ன சொல்லானா இல்லை இல்லை நான் என்னோட பையனும் உங்களுடைய பொண்ணை பற்றி தான் பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அதுக்கு அவள் என்ன சொல்லானா இல்லை என்னோட பையனும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான் உங்கள் பொண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருத்துக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்புடின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்களுடைய பையனை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அவனை என் பொண்ணு கூட பேச வச்சு முதல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பொண்ணை கூப்பிடுறாங்க சகுந்தலா எங்க இருக்க இங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொண்ணு வருவாங்க இல்லையா அவங்க தான் இவங்களுடைய மகன் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பட்டேல் இருக்கார் இல்லையா அவங்களுடைய பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்றானா அவனை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஐயா அதெல்லாம் முடியாது அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கல நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரான் சோ அவனை பார்த்து மீட் பண்ணு மீட் பண்ணிட்டு நீ உனோட சம்பந்தத்தை அவங்க அங்கிருந்து கிளம்ப போகும்போது இப்போ இவன் என்ன அவன் யாருனே தெரியல கண்ட கண்ட நான் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா புலம்பிட்டே இருக்காங்க புலம்பிட்டே என்ன கிச்சனுக்கு போயிட்டு சுனிதா நீ எங்க இருக்க வா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க ஒரு பொண்ணு ஒரு வியா அவன் இவளோட தங்கச்சி இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா என்னக்கா இவ்ளோ டென்ஷனா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அம்மாக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கையா தெரியல எப்ப பார்த்தாலும் அவனை கட்டிக்கோ இவனை கட்டிக்கோன்னு சொல்லி பேசிக்கலி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது சரிக்கா டென்ஷன் ஆகாத இந்த தம் அடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ அந்த சிகரெட் வாங்கி குடிச்சிட்டே இருக்கும் போது அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவானா சரி அந்த பையன் எப்போ வரான் அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு இவ என்ன சொல்லுவானா அவன் நாளைக்கு வரானா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுக்கு இவ என்ன சொல்லுவானா நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன் நாளைக்கு அவன் வரும்போது நீங்க வேற யார் கூடாச்சு இங்கிருந்து வெளியே போயிடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன கேட்பானா யார் கூட வெளியே போறது அப்படின்னு இவன் சொல்றா அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அந்த பையன் பிடிச்சிருந்தா அவங்க கூட வெளியே போ அவங்க கூட நல்லா மேட்டர் பண்ணு அவன் பண்றது பிடிச்சிருந்தா நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லும்போது அதுக்கு அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா பையனுக்கு நாயங்கடி போறது அப்படி சொல்லி கேக்குறா அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதான் இருக்கிறதே இருக்க அந்த ரமேஷ் அவங்க கூட பண்ணு அவங்க கூட மட்டும் மேட்டர் பண்ணிட்டு உனக்கு பிடிச்சா மட்டும் அவங்க கூட நீ கண்டினியூ பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு நாளைக்கு அவனை வர சொல்லு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்போ இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரமேஷை தேடி போறாங்க எங்கடி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் அக்கா அதுதான் நிக்கிறான் அப்படின்னு சொல்லி

ஓ ஏடிஎம் மிஷினா ஏன் ஏடி மிஷின் தான் வேலை செய்யுது அப்படின்னு அவன் சொல்றான் சரி ஏன் என் ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா ஏடிஎம் மிஷின் எங்க அப்பாட்ட இல்லாததா நாங்க ஏன் அதை தேடி உங்ககிட்ட வர போறோம் நான் சொன்னது உன்னுடைய மிஷின் அது ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சிடுதுங்க உடனே அவன் என்ன சொல்லனா ஏன் மிஷினா என் மிஷின் எப்பவுமே வேற லெவல வேலை செய்யும் ஏன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேலை செய்யுதா சொல்லி காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப அவளும் ஆமா உன் மிஷின் ஒழுங்கா வேலை செய்தா நான் தெரிஞ்சுக்கணும் சரி யார் வரீங்க யார்கிட்ட நான் செக் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான் அப்படியா சரி வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை கூப்பிட்டுட்டு நேரம் பெட்ரூம் போறாங்க போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் நினைட்டு இருப்பான் இப்ப இவ உட்காந்துருப்பா இப்ப அவனை பாத்துட்டு இவன கேப்பானா ஆமா என்ன பாத்துட்டு இருக்க ஏன் திருத்தினு முழிக்கிற அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இல்ல முன்னாடி இவன் நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நிக்கட்டும் அவ என்னோட தங்கச்சி தானே அப்படின்னு இவ சொல்றா உன் தங்கச்சி நான் அதை பத்தி எதுவும் சொல்லல இல்ல இவன் முன்னாடி எப்படி நான் அவனை தொடர்றது அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சிரிக்கிறாள் நல்லா சிரிச்ச சொல்றானா அடே என்ன பார்த்தா என்ன வெக்க பண்ற பொண்ணு முறையா இருக்கு நான் என் தங்கச்சி முன்னாடியே நான் உன மேட்டர் பண்ணனும் அதை பார்க்கும் எனக்கு இன்னும் வெறிய அதிகமாகும் அது மட்டும் இல்லாத உன்னுடைய ரியாக்ஷன் எல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா நீ எப்படி மேட்டர் பண்றியா இல்லையான்னு அப்படின்னு இவன் சொல்லும் போது அரே சகுந்தலா கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ அதை என்னால கொஞ்சம் கூட முடியாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணுவானா அதெல்லாம் விடு முதல்ல இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து பக்கத்துல உட்கார வைக்கிறான் நீ என்ன வெக்கப்பட்டாலும் கன்வின்ஸ் பண்ணாலும் கண்டிப்பா நான் அவளை வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா அதுக்கு இவன் என்ன சொல்லுவான் தயவு இது அவளை கொஞ்சம் வெளியே அனுப்பு அப்படின்னு அவ சொல்லும்போது அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவானா சரி நான் உன்கிட்ட ஒரு உண்மை கேட்கவா இது ரொம்ப சின்னதா இருக்குமா அதுக்காக தான் நீ வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சேச்சா அப்படிலாம் கிடையாது எனக்கு இப்ப முன்னாடி பண்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு நீ பண்ணும் போது பாப்பா இனி இது சின்னதா இருக்கா இல்லையா பெருசா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் கொஞ்சம் யோசிப்பாளா யோசிச்சு வேணா சொல்லுவானா சரிடி அவன் ரொம்ப வைக்கப்படுறா நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ தங்கச்சி என்ன சொல்லுவானா சரிக்கா விடாத வேற லெவல பூந்து விளையாடு நீ பண்ற பண்ல அவன் உன்னை விட்டு போவே கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறான் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லனா நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உன் இது அப்பவே தம்பி சின்னதா இருப்பானே இப்பயும் அப்படிதான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிச்சி என்னோட தம்பி அப்பதான் அப்படி இருந்தா இப்போ அப்படி எல்லாம் கிடையாது இப்போ அவன் ரொம்ப பெருசாவே இருக்கா அப்படின்னு இவன் சொல்லும்போது இப்போ இப்ப என்ன கேப்பானா சரி உனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு சின்ன வயசுலனா நீ ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாத இப்ப நான் வளர்ந்துட்டேன் இல்லையா இப்போ நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வேற இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இவனை சொல்லணும் என்னது உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா உடனே இவன் சொல்லணும் ஆமா நீ என் பாசிட்டிவ் ஆகிற அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா உனக்கு என் கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது சரி ஓகே ஆமா ஏன் பேசிட்டே இருக்க இப்போ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா உடனே அவன் என்ன சொல்லணும் ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் அதுக்கு அவன் என்ன பண்ணனா அவனை இழுத்து வச்சு செம்மையாவே கிஸ் பண்ணுவாங்க இப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவனை உணர்ச்சி உரிசப்பட்டு அவளை உதட்ட கடிச்சிருவானா கடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன கேட்பானா நீ சின்ன வயசுல அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையனா இருந்தையோ இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பொறுக்கி ஆயிட்ட நீ அந்த அளவுக்கு முத்த ரொம்ப ஹாட்டாவே குடுக்கற அப்படின்னு சொல்லி இவ சொல்ற உடனே அவனு சந்தோஷப்படுவானா இப்போ இவன் என்ன கேப்பானா சரி ஓகே நான் அடிச்ச கிசு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா நீ கொடுத்த முத்தம் எனக்கு ரொம்ப சுகமாவே இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா சரி இப்போ நான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன் இல்லையா இப்ப உன்னுடைய திறமை எனக்கு காட்டு நீ எந்த அளவுக்கு எனக்கு சுகத்தை கொடுக்குறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன பண்ணுவானா அவளுடைய எல்லா துணியை கழட்டிட்டு அவளை சும்மா மடியில உட்கார வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க உண்மையாவே இந்த சீன் எல்லாம் வெறியா இருக்குங்க அந்த அளவுக்கு அவளை அவளுடைய மாம்பழத்தை போட்டு காசைக்கிட்டு அவளை பின்பக்கமா பண்ற சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஆட்டாவே இருக்கும் இப்படியே வெறித்தனமா அவளை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லணும் நீ ரொம்ப திருப்தியாவே பண்ண இதுக்கப்புறம் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட போய் பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு இவ என்ன சொல்லணும் உன்னை பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு பண்ணவே எனக்கு தோணாது இதுக்கப்புறம் நீ என்ன கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா உன்னை கூப்பிடுவேன் இதுக்கப்புறம் நீ எனக்கானவன் அப்படின்னு இவன் சொல்றா இப்ப

you guys.